கோவை அரசு மருத்துவமனையில் பெண்ணுக்கு செயற்கை கால் தயாரித்து பொருத்தி மருத்துவர்கள் சாதனை. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கோவை மட்டுமின்றி திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், கேரளாவிலிருந்தும் தினமும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகின்றனர். தற்போது அதிக அளவில் வாகன விபத்தினால் பலர் கால்களை இழக்கும் நிலை ஏற்படுகிறது. விபத்தில் சிக்கும் நபர்கள் செயற்கை கால் பொருத்த சென்னை செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 50 லட்சம் மதிப்பில் செயற்கை கால் தயாரிக்கும் நிலையம் துவங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனையின் உடனீக்கியல் மற்றும் விபத்து சிகிச்சை துறையின் தலைவர் வெற்றிவேல் செழியன் கூறுகையில், செயற்கை அங்கம் தயாரிக்கும் துறை ஏற்படுத்தப்பட்டு தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. ஒருவருக்கு செயற்கை கால் ஒன்று தயாரித்து பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் செயற்கை கால் தேவைப்படுவோர் எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவில் 13வது வார்டு சென்று தங்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்ய வருவோர் தங்களின் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை மற்றும் காப்பீடு அட்டை கொண்டு வர வேண்டும். இந்த செயற்கை அங்கம் பொருத்தும் சிகிச்சையானது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பெறலாம். இதற்கென 10 படுக்கைகளுடன் வார்டு ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் எடை குறைவாக தயாரிக்கப்படுவதால் எளிதில் நடந்து செல்ல முடியும். இது தவிர செயற்கை கால் பொருத்தப்பட்டவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அளிக்கவும் வல்லுநர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் அடிபட்டுருக்குங்க சார். அடிபட்டு அது எனக்கு சுகர் இருக்கனால இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ கால் எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ 6-7 மாசமா நடக்க முடியாம இருந்தேங்க சார். இப்போ இதே வந்து எனக்கு அந்த கால் பொருத்திருக்காங்க சார். பொருத்தி இப்போ நான் இங்க இப்போ நல்லபடியாக நடந்துக்கிறேங்க சார். நான் எனக்கு எங்க 2 பொண்ணு தாங்க சார் கூட 6-7 மாசமா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நானே இந்த கால் வச்சதுக்கப்புறம் நானே நல்லா நடக்குவேன், வீட்டு வேலையிலெல்லாம் பார்த்து எல்லாமே நானே செஞ்சுக்குவேன் சார். இப்போ நான் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறேங்க சார் இந்த கால் பொறுத்ததுக்கப்புறம். இப்போ அந்த கால் இல்லாதப்ப எனக்கு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகாமல் என்னைத்தாங்க சார் பார்த்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு இருக்கவே பிடிக்கலன்னு செத்துணும் போல் இருந்ததுங்க சார். எனக்கு இந்த கால் பொறுத்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இனிமேல் என் வேலையை பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேங்க சார். என் 2 பொண்ணுகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நானும் சந்தோஷமாக இருப்பாங்க சார். இனிமேல் அவங்க இதையும் அவங்க பார்த்துக்குவாங்க, என் வேலையை நான் பார்த்துக்குவாங்க சார். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க சார். நான் பேராசிரியர் உடனீக்கியல் மற்றும் விபத்து சிகிச்சை நிறுவனம் அரசு கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோவை. இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகத்தில் சாலை விபத்துகள் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயலாயிருச்சு. ஏன்னா 2 பேருமே வேலைக்கு வந்து போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் வரணுங்கும் போது அவங்க வந்து ஒரு மனதில் வந்து ஒரு டென்ஷனோட வந்து பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து சாலையில் ஏற்படுகின்ற வாகனங்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகும் போது சாலை விபத்துகளும் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்க்கரை வியாதியினால நம்ம காலில் இருக்கிறவருடைய அது தொடு உணர்வானது இழந்துடுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு காலில் ஒரு ஏதாச்சும் ஒரு கூரான ஒரு பொருளானது ஊசி மற்றும் கல் படும்போது அந்த உணர்வானது உடனே நமக்கு தெரியும். அது வலியானது தெரியும், புண்ணானது தெரியும், குத்துறது தெரியும். ஆனால் அதே வந்து இந்த கடுமையான சர்க்கரை வியாதியினால காலினுடைய அதனுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த உணர்வு இல்லாததுனால அந்த அது வந்து பெரிய புண்ணாகி அது வந்து நாள்பட்ட நாளடைவில் அதனால் வந்து நமக்கு வந்து காலை எடுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறோம். இதனால நம்ம பார்க்கும்போது அரசு கோவை மருத்துவமனையில மாதத்திற்கு ஒரு 10 பேருக்கு வந்து நமக்கு வந்து கால்களை வந்து அகற்றினா தான் அவங்களை வந்து உயிர் பிழைக்க வைக்க முடியும். உயிரா காலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து காலை அகற்றிட்டு உயிர் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். இந்த மாதிரி ஆகும்போது இதுக்கு முன்னால வந்து நமக்கு வந்து அரசினுடைய செயற்கை கால அவயங்கள் மையமானது நமக்கு வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இங்கே அடிபட்ட கால் இழந்தவங்களை வந்து நம்ம வந்து அங்கே அனுப்பத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம். ஸோ இதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய வட்டத்தில் இருக்கின்ற மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராசாமணி அவர்கள் மற்றும் நம்மளுடைய டீன் அவங்கெல்லாம் சேர்ந்து இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் வந்து இதை சரி உடனடியாக சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சதன் பேரில் அவங்களுடைய ஆணைக்கினுங்க கொரோனா காலத்தில் நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்தோம். இதை வந்து இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் எடுத்தோடனே காலானது நம்ம வந்து கட்ட காலை தான் நம்ம பயன்படுத்தணும். அதனுடைய வெயிட்டானது அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து நோயாளிகள் வந்து அதை யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து சொல்லப்போனால் பிச்சை எடுக்கின்ற ஒரு நிலைக்கு அவல நிலைக்கு கூட தள்ளப்பட்டாங்க.
தான் தானாக காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாம் என்ன பண்ணோம், லைட் வெயிட் இருக்கிறதுலே எடை குறைவானது இருந்ததுனா தான் அதை போட்டுட்டு அவங்களால நடக்க முடியும், ஏன்னா அதையும் தூக்கிட்டு அவங்க நடக்கணும். ஸோ அதனால எடை குறைவான அதுதான் இன்னைக்கு வந்து இருக்கிற ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு சொல்லுவாங்க, அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இங்கே தயார் பண்ணணும் அப்படின்னு எடுத்து அதற்கு வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும், அதில் இருக்கிற சில பொருட்கள் வந்து மேலை நாடுகளிலிருந்து நமக்கு வந்து தருவிக்கப்பட்ட பொருட்கள், அதை வச்சு நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து அரசையே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரியுடைய காப்பீட்டு திட்டத்தில் எலும்பு முறிவு சிகிச்சை துறையில நம்ம அறுவை சிகிச்சை போது ஒவ்வொரு முறையும் சிகிச்சைக்கான நோயாளிகள் அந்த காப்பீட்டு திட்ட நோயாளிகள் இருந்து வருகின்ற பணத்தை நம்ம வந்து குருவியாக அப்படியே சேகரித்த பணம் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தது. அந்த 50 லட்சம் ரூபாயை இந்த செயற்கை கால்கள் மையத்தை உருவாக்குறதுக்காக நம்ம வந்து இங்க வந்து பண்ணணும். அதுல வந்து முதல் பெண்மணியானது நம்ம வந்து நம்மளுடைய சுதந்திர தினத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம சோதனை ஓட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ அதுல வந்து நம்ம வந்து அதை நம்ம போட்டு அவங்களை நடக்க வச்சோம். அந்த நோயாளியானவர்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு அனைத்தையும் கிடைக்கிறதுக்காக தமிழக அரசினுடைய காப்பீட்டு திட்டத்துல இது இருக்கு. ஸோ அதனால இதில் வந்து இது மாதிரி கால் இழந்தவர்கள் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்காக எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை துறையில 10 பெட்டு அவங்களுக்குன்னே நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா இந்த கோவை மாவட்டத்தில் மற்ற இடத்துல இருந்து வரவங்க திரும்பி போகிறதுனா அவங்க காரில் போகணும், செலவு அதிகமாகுது. ஸோ அதனால வரும்போது காப்பீட்டு திட்ட அட்டை ஆதார அட்டை இதை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்கள நம்ம அட்மிஷன் போட்டு அவங்களுடைய காலுக்கு தகுந்த மாதிரி நாம் இதை பண்ணி சரி பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ காலை எடுத்தவங்க உடனடியாக வேண்டாம், அதனுடைய வீக்கம் குறைகிற வரைக்கும் இருந்து 1 மாத காலத்தில் இல்லைனா 2 மாத காலத்தில் அதனுடைய வீக்கம் குறைஞ்சிடும். அதற்கப்புறம் வந்தாங்கன்னா நம்ம அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்க எந்த வேலைக்கு அவங்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் அவங்ககிட்ட பேசுவாங்க. அதை விட முக்கியமானது நம்மளுடைய மனநிலைமையில உன்னால் முடியும் தம்பிங்கிற மாதிரி அவங்கள உயர்த்தணும். அதுக்காக இங்கே மனோதத்துவ நிபுணர்கள் இருக்காங்க, அவங்களும் அவங்ககிட்ட பேசி மன வலிமையை நம்ம ஏற்படுத்தி அவங்க திருப்பியும் வந்து பழைய வேலைக்கே போகிற அளவுக்கு கூட நம்மளால செய்ய முடியும். அதனால வந்து இது வந்து தமிழக அரசினுடைய ஒரு அற்புதமான திட்டம்.